நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பெவர்லி ஹில்ஸ் காப் ஆக்சல் எஃப் படத்தோட ஒரு ரிவ்யூ பார்த்தலாம். இந்த படத்தோட ஷார்ட்டான ஃபிமேஸை சொல்லிடுவேன். 1984 ஃபர்ஸ்ட் படம், 1987 செகண்ட் படம், 1994 தேர்ட் படம் சொல்லி இந்த படம் ட்ரைலஜியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் செம ஹிட், தேர்ட் பார்ட் லைட்டாக கொஞ்சம் ரிவ்யூஸில் மட்டும் அடி வாங்கின மாதிரி தெரியுது. நான் இன்னும் இந்த படத்தையும் பார்க்கல. ரிவ்யூஸ் ஐஎம்டிபி அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்த் பார்ட் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கும் பார்த்தலாம். நம்ம ஹீரோ இப்போ பெவர்லி ஹில்ஸில் இல்லை, அவரோட ஃபேமிலிக்கு நிறைய ஆபத்து வரதுனால அவர் கொஞ்சம் விட்டு தனியாக வந்திருக்கு. அதனால அவருக்கும் அவரோட பொண்ணுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, ரொம்ப வருஷமாக பேசிக்கவே இல்லை. ஹீரோட பொண்ணு ஒரு லாயராக இருக்காங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேஸ் எடுக்க போக அதனால அவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட கதாநாயக பெவர்லி ஹில்ஸுக்கு திரும்ப வரப்பல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்க படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா எட்டி மர்ஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்தை சூப்பராக கொண்டு போனப்பல செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், செம ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக ஒரு ஜாலியாக சார்மிங்காக சூப்பராக அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஜேனிங்க கேரக்டரில் பண்ணவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அவங்க பாய் ஃப்ரெண்டாக பாபி அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மூணு கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். ஆல்சோ பழைய ட்ரைலஜியில் வர நிறைய கேரக்டர்ஸும் உள்ள வந்துட்டு போவாங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களாம் எனக்கு யாரும் தெரியாதனால அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் அவங்க கேரக்டருமே ரொம்ப என்ஜாயபுல்லாக இருந்துச்சு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஒரு செமையான ஃபிளேவர் கொடுத்தது. கிரேசி ஃபிளாக் மியூசிக் வச்சு ஒரு சாங் ஒன்று பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஏவி கோனு ஒரு சாங், அது சூப்பராக இருந்தது. அது நீங்கள் ரிங்டோனாக வைக்கிற அளவுக்கு செம கேட்சியாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஒரு பட்டி காப் மூவிக்கு எப்படிலாம் சினிமாட்டோகிராஃபி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சார்மிங்காக சூப்பராக இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸ் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நான் படத்தை இங்கிலீஷில் தான் பார்த்தேன், பட் இருந்துமே காமெடியெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா அந்தளவுக்கு சீன்ஸும் சூப்பராக எழுதியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. படம் எங்கேயுமே போர் அடிக்கல, செம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக கொண்டு போனாங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே வில்லனை வந்து காட்டுவாங்க, பட் சாதாரண ஆளுமே காட்டுவாங்க. பட் ஃபஸ்ட் ஃபிலிமில் இந்த ஆள் தான் நமக்கு தெரிஞ்சு இந்த கிளைமாக்ஸில் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளை எரிச்சல் பண்ணுவாங்கன்னு தான் நினச்சேன். பட் அடுத்த சீனில் இவன் தான் வில்லன் சொல்லிட்டாங்க. இந்த ட்விஸ்ட்லாம் சொல்லி கிளைமாக்ஸில் வச்சா கலாச்சி விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ரிவீல் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம். இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பெருசாக எதுவும் இருக்காது, பட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போக போக செம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக சூப்பராக கொண்டு போனாங்க. அப்பா பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப்பையும் சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக சண்டை போடுறது, அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை பேசுறதுன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பையும் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஆல்சோ ஜேனுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையில ஒரு பிரேக்கப், அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பும் சூப்பராக கொண்டு போனாங்க. ஆல்சோ ஹீரோவுக்கும் பாபிக்கும் ஒரு பட்டி கப் ஸ்டைலில் சூப்பராக கொண்டு போனாங்க, அதுவும் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருச்சு. ஹெலிகாப்டர் சீக்வன்ஸ் செம ஃபன்னாக இருந்தது. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் பெருசாக நம்மளால் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜேர்னல் அப்படி இந்த மாதிரி படங்களில் வில்லன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆல்சோ பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தவிர இதை நம்ம நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பட்டி காப் மூவிஸ்னா இப்படி தான் இருக்கும். ரஷ்யா ஸ்டைலில் ஒரு செமையான பட்டி காப் மூவி பார்க்கணும், கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன தான் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாலும் எட்டி மர்ஃபி தான் மேன் ஆஃப் த மேட்ச். டக்காக பண்ணியிருந்தாப்பில் இது மாதிரி அவரோட எந்த படத்தையுமே நான் பார்த்ததில்ல. ஒரே படத்துலேயே ஒரு பயங்கரமான இம்ப்ரெஷன் எனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டாப்பில் அந்த அளவுக்கு சூப்பரான செம சார்மிங்கான பர்ஃபார்மன்ஸ். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், பட் இருந்தாலும் சாம்பிளுக்காக தமிழை கொஞ்சம் போட்டும் பார்த்தேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 50+ 60+ இருக்கக்கூடிய ஒரு வயசான கேரக்டர், பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் 20+ 30+ இருக்க ஆளோட வாய்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க. அது பச்சையாக தெரியுது, அது மட்டும் லைட்டாக இடிக்குது. பட் டயலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்தாங்க, எல்லாரோட வாய்ஸும் நல்லா இருந்தது. பட் இவருக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் வயசான நல்லா போட்டுருக்காங்க, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் 2 மணி நேரம், பட் இப்போ ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடியவும் தெரியாது, அந்தளவுக்கு செம எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. செம ஜாலியாக ஃபன்னாக ஒரு சூப்பரான பட்டி காப் மூவி பார்க்கணும், இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எப்பவுமே ஒரு படத்தோட லெக்சியை கெடுக்கிறதுனே இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லெக்சியை கண்டிப்பாக காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தோட பழைய டயாலஜியை பார்த்தே ஆகணுங்க ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலோட ரேட்டிங் 7.3 out of 10. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஆல்சோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சுக்கோங்க.